Hello friends, welcome to Nalni's kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்டர் chicken fry எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இது ரொம்பவே சூப்பரா இருந்து சோ இதுக்கு தேவையானது 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் நம்ம போட்டாச்சு. சோ இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். சோ உங்களுக்கு தேவையான அளவு பட்டர் போடலாம். கொஞ்சம் அதிகமா பட்டர் போட்டா கொஞ்சம் அதிகமா க்ரீமியா சூப்பரா இருக்கும். சோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போறலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பட்டர் வந்து உருகிருக்கு. பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் ஸோ ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்ன பொரிச எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் எடுத்துட்டு வச்சுக்க தக்காளி போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு தக்காளி நம்ம காயில நல்லா வதங்கிட்டோம். ஸோ வதங்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம இது மாதிரி கண்ணாடி மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ தக்காளி நல்லா இதாகட்டும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், ஸோ பெப்பர் 1 டீஸ்பூன். இன்னும் தேவையான அளவு உப்பு போட்டுருங்களா. ஸோ ஆல்ரெடி நாங்கள் சிக்கனில் உப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால இந்த சிக்கன் நாங்கள் கம்மியாக தான் உப்பு போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் உப்பு போட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஸோ போன்லெஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா இதில் மஞ்சத்தூள்லாம் கொஞ்சம் நல்லா கழுவி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம ஒரு கலந்து கலந்துட்டு இதை மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் இருக்குது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிர், சிக்கன் தண்ணிலாம் இறங்கிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இது நல்லா ஒரு கலர் கலர் விட்டு 2 நிமிஷம் விட்டால் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டாச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஃபைனல் அவுட்ரோக்கு போயிடலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபைனல் அவுட்ரோக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஒரு அவுட் டச்சுக்கு பட்டரு. ஸோ இன்னும் ப்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். ஸோ தேங்க்ஸ் வாட்சிங். பை, ஹாவ் அ கிரேட் டே.